இங்கே உள்ள மலைக்கோவிலில் சிவனையும் பெருமாளையும் ஒரே மலையில் நீங்கள் பார்க்கலாம். இப்போவே குட்டி மலை தான், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மலையை நம்ம ஏறிட்டோம். ரொம்பவே குட்டி மலை தான். பல்லவன் மன்னன் மகேந்திரவர்மன் கட்டப்பட்ட ஒரு அழகிய பிரம்மாண்டமான கோவில். 1300 வருஷம் பழமையான கோவில். வெறும் 50 படிக்கட்டு, 5 நிமிஷத்துல இந்த ஒரு மலையை நீங்கள் ஈஸியாகவே ஏறிடலாம். இங்கே உள்ள விநாயகரையும் பார்த்தீங்கன்னா பாறைகளே செதுக்கப்பட்ட விநாயகர் தான் இவரும். உங்களுடைய தடயங்கள்லாம் நீங்களும்னா விநாயகரை கும்பிடலாம், தோஷங்கள்லாம் நீங்களும்னா முருகரை கும்பிடலாம். உங்கள் உடம்புல எந்த நோயாக இருந்தாலுமே இங்கே உள்ள சிவனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா எல்லா நோயும் சரியாகிடும் சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து வெறும் 60 கிலோமீட்டர் வரக்கூடிய செங்கல்பட்டில் தாங்க இந்த ஒரு கோவிலே இருக்குது. வணக்கம், நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கேவ் டெம்பிள், அதாவது சிவன் குகை கோவில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவன் கேவ் டெம்பிள், அதாவது சிவன் குகை. இந்த ஒரு மலையில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவனும் பெருமாளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அதுதான் இந்த மலையோட மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வல்லம்ங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. செங்கல்பட்டு நீங்கள் பிரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான் வருது. ஊருக்குள்ளே தான் இது இருக்குது. ரொம்பவே காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலை பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்மன் மன்னரால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இது. இந்த ஒரு கோவிலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கோவில் இன்னும் தரகலை, நாம தான் முதல் ஆள். இல்லாமல் இந்த ஒரு மலையை நம்ம ஏறும்போது ஒரு ஒரு படிக்கட்லேயும் ஒரு ஒரு ஹோர்டிங்ஸை போட்டிருப்பாங்க, என்னென்னலாம் வந்து இந்த மலையில் வந்து ஏறுனா நடக்கும்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருப்பார். இவரை பார்த்து முடிச்சோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா ஸ்ரீ கரிவர்த ராஜ பெருமாள் கூட்டி இருக்கு. இருந்தாலும் நம்ம உள்ளே பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மலை குகைக்கு குள்ளதாக இருக்கார் இவர். கருடர் ஆப்போசிட்டில் பெருமாளை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தியான மண்டபம்னு சொல்கிறாங்க. நம்ம உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு கூட போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானியோட காட்சி அளிக்கிறார். மாணிக்கம், முத்து, பாலம், மரகதம், புஷ்பரகம், வைரம், ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மலையை நம்ம ஏறிட்டோம். ரொம்பவே குட்டி மலை தான், ஒரு 50 படிக்கட்டு மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து பெருமாளை பார்த்துருக்கீங்க, ஃபஸ்ட்டு விநாயகர், அப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் பார்த்துருக்கீங்க. இப்போது இந்த மலைக்குள்ள இருக்க சிவனை பார்க்கலாம்.
இந்த மலையில் இருக்க சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா வேதாந்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் வந்து மூடி தான் இருக்குது. காலையில் 8 மணிக்கு வந்திருக்கோம், அப்பயும் கோவில் திறக்கல. அந்தளவுக்கு க்ரௌடே இல்லாத ஒரு இடம் தான் இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், சுற்றி யாருமே கிடையாது. பட் இந்த ஒரு கோவில் வந்து நீட்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு க்ரௌட்ஸ் எதுவுமே வரல, யாருமே இல்லை. இந்த கோவில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாத மாதிரியே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கோவிலை பார்த்தாச்சு. பாருங்க, சிவனையும் பெருமானையும் ஒரே இடத்துல ஒரே மலையில், அது மட்டும் இந்த ஃபஸ்ட்டு மலையில் பார்த்தீங்கன்னா பெருமாளை நீங்கள் வந்து ஒரு குகைக்குள்ளே பார்க்கலாம், இங்கே சிவனை இன்னொரு ஒரு குகைக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலில் 10 அழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. 6 வகையான கல்வெட்டுகள் இந்த ஒரு கோவிலில் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து இன்னமும் வந்து பராமரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் சொல்லக்கூடிய பல்லவர் மன்னன் தான் இந்த ஒரு இடத்த கட்டியிருக்கார். ஞானம்பிகை இருப்பாங்க. இங்கேயும் சிவன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார், முத்துக்குமார சுவாமிகள். இங்கே உள்ள விநாயகரையும் பார்த்தீங்கன்னா பாறைகளே செதுக்கப்பட்ட விநாயகர் தான் இவரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு பாறைகளில் செதுக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோவிலை வந்து 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழைய கோவில் தான் இதுவும். இந்த கோவிலில் இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருப்பாங்க, அதாவது ஈஸ்ட் சைடில் தான் இந்த ஒரு அம்மன் இருப்பாங்க. அதுவும் இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று சொல்கிறாங்க. இங்கே இருக்க விநாயகரை நீங்கள் வந்து கும்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி, அது மட்டும் இல்லாமல் தடயங்கள்லாம் நிவர்த்தி செஞ்சு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கோவில் தான் இது. இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வந்து தமிழோட இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. 1300 வருஷம் பழமையான ஒரு கோவில்னால் அது இந்த ஒரு கோவில் தான். சிவனையும் ஒரே மலையில் நீங்கள் பார்க்கலாம், பெருமாளையும் ஒரே மலையில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோவில் தான் இது. இங்கே பாருங்களேன், குட்டியாக ஒரு குகை இருக்க மாதிரியே இருக்குது. இந்த ஒரு குகைக்குள்ளே ஒரு ஆள் போகலாம், அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காரு. இதுதான் கோவிலோட அட்மாஸ்பியர். இந்த ஒரு கோவிலில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள விநாயகரை நம்ம வந்து கும்பிட்டா நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இழந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து திரும்பவும் வந்து மீட்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்க எந்த நோய் எதுனாலுமே இங்கே இருக்க சிவனுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணால் அந்த நோய் எல்லாமே நீங்கி நம்ம உடம்பு வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு அழகாக மாறிடணும்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏதாச்சும் தோஷம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்க முருகரை கும்பிட்டா எல்லா தோஷமும் நீங்கி நல்லது நடக்கணும்னு சொல்கிறாங்க. அம்மன் அம்பாவை நம்ம கும்பிட்டா நமக்கு கல்யாண தடைகளெல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கோவிலை சுற்றி இருக்குது. நம்ம வந்து நிறைய டீட்டெயில்டாக நம்மளால் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கோவில் வந்து மூடி இருக்காங்க, இன்னும் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஆனால் கோவில் மூடி இருக்காங்க, 8 மணி ஆகுது, இன்னும் திறக்கலை. பட் இருந்தாலுமே நிறைய விஷயம் இந்த கோவிலை சுற்றி இருக்குது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப காலியாகவும் இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு மலையில் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு
அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான மலை. ஃபைனலி இந்த ஒரு மலையை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தாச்சு. எதுக்காக இந்த ஒரு மலைக்கு பேர் குகை டெம்பிள்னு வந்ததுண்டு, நீங்கள் இந்த மலை மேலே ஏறினீங்களே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சிவனும் குகைக்குள்ளே தான் இருப்பார், பெருமாளும் குகைக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த ஒரு மலையே அதுக்காகவே செதுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு கோவில்ங்க இது. செங்கல்பட்டு கரெக்டாக வந்து வல்லம்ங்கிற ஊரில் தான் இருக்குது. சிவன் கேவ் டெம்பிள் வல்லம்னு போட்டிங்கன்னா கரெக்டான இந்த லொக்கேஷனுக்கே எதிர்கிட்டு வந்து விட்டுரும் கூகுள் மேப்பை. ஆனால் என்ன, இங்கே வந்துட்டு ஊர் ஆளுங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா டைரக்டாக லொக்கேஷன் சொல்லுவாங்க, அப்படியே உள்ளே வந்துடலாம். கோவில் வந்து எப்பவுமே பூட்டி தான் இருக்கும் போல், ரொம்ப ரேரு, சாயங்கால டைமில் தான் திறப்பாங்க போல், அதுதான் தெரியல. இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த படிக்கலாம் நம்ம ஏறும் போது சைடில் பார்த்திங்கன்னா வேர்டிங்ஸ்லாம் இருக்கும், அது நம்ம படிச்சுட்டே வரலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஒரு படிக்கட்டு நம்ம ஏறும் போதும் நம்ம டீட்டெயிலாக படிக்கும் போது என்னன்னா, இந்த மலைகள் ஏறினா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நிறைய குட்டி மலை தான், ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மலையை நம்ம ஏறிடலாம். பட் சென்னை சிட்டியிலேருந்து வரவங்களுக்கு நிறைய கோவிலெலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஆனால் செங்கல்பட்டுக்குள்ளே இப்படி ஒரு கோவில் இருக்குதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ரொம்பவே நல்ல ஒரு கோவில், கண்டிப்பாக ஒன் டே ட்ரிப்புக்கு இது ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டு. ஒன் டே ட்ரிப்னா ஒன் டே ட்ரிப் கிடையாது, காலையில் நீங்கள் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கெலாம் வீட்டுக்கே போயிடலாம் சென்னையில் இருந்தீங்கன்னா. பட் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கூட்டமே கிடையாது, ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு பிளேஸ் தான் இது. சிவனும் பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம், நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் இந்த ஒரு கோவில், இந்த ஒரு மலையை நம்ம ஏறும் போது நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெஸ்ட்டாக இருக்கும். அண்டில் தென், பை ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி.